அவனை கேட்பான். கண்ணன் நண்பா பண்ணான், கண்ணன் என்னெல்லாம் பண்ணினா யாருக்கு பிறந்தா எப்படி அவதாரம் பண்ணினா எல்லாத்தையும் சொல்லுமே, பெரியாழ்வாரும் வரிசையா சொல்லிட்டு வருவாராம். யசோதை ஒரு சமயம் எல்லா லீலைகளையும் சொல்லிட்டு வர்றார் கோதைக்கு. ஒரு சமயம் பசங்கள்லாம் வந்து யசோதை நேரத்துல யசோதமா யசோதமா கண்ண மண்ணு தின்னுட்டாமா மண்ணு தின்னுட்டான், கண்ணனா மண்ணு தின்னானா எனக்கு எங்க கண்ணா வாயத்துற. உடனே கண்ணன் சமயானிக்கு இதுக்கு மட்டும் இல்லாடுதே இல்லையா, மண்ணே திங்கையே மானா திங்கவே இல்லையே மண்ணே சாப்பிட்டுலையே. குழந்தைகள்லாம் சொல்லுது, உன்னோட தோழர்கள்லாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாளே, அது ஒன்றும் இல்லம்மா அவெல்லாம் பொய் சொல்கிறாமா. அதெல்லாம் இல்லை பலராம், கண்ணை மண்ணு தின்னான பலராமன் நான் சொன்னான், கிருஷ்ணா சொன்னானா கொஞ்சம் நாளாக பலராமன் இப்பெல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாமா. சமயானிக்கு இதுக்கு மாட்டல ஆடுன்னா எங்களை வந்து நிரூபிச்சுட்டே வரார் ஒவ்வொரு கட்டத்தையும். யசோதை சொல்கிறா அதெல்லாம் அதை வாய் தர ஆ காட்டு அப்படின்னா, குஞ்ச பிஞ்சு சின்ன வாய் தானே, சின்ன வாயை அப்படி ஆன தொடர்ந்து அத்தனை அகில ஆண்டு கோட்டி பிரம்மாண்டங்களும் தெரியாத அந்த வாயில, அந்த அவ்வளவு வண்டங்கள்ல ஒரு அண்டம், அதுல சப்த துவீபம் ஜம்பு துவீபம், பாரத வருஷம் பரத கண்டம் உத்தரப்பிரதேசம், அதுல ஒரு கோகுலம், அதுல ஒரு யசோதா, அதுல ஒரு கண்ணன், அந்த யசோத கண்ணனை மிரட்டா வாய காட்டேன்னு சொல்ற அந்த கண்ணன் வாய்க்குள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களும், அதுல ஒரு அண்டம் சப்த துவீபம் ஜம்பு துவீபம், பாரத வருஷம் பரத கண்டம் உத்தரப்பிரதேசத்துல, அதுல ஒரு கோகுலத்துல, அதுல ஒரு யசோத கண்ணன், அதுல ஒரு யசோத கண்ணன்னு பார்க்கவே ஒரே சொக்கி போயிட்டான். இப்படியே பல லீலைகளை சொல்லி 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 கிருஷ்ண லீலையை கேட்டால் யாருக்கு தான் ஆசையாக இருக்காது, அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே கேட்குற குழந்தைகள் தான் இன்னும் அழகாக கதை கேட்கும். அப்படி கடுக்கடுக்குன்னு தெரிஞ்சுக்கிறா. இப்படியே கிருஷ்ண பக்தியிலேயே நாள் ஒரு மெனியும் பொழுதோட வண்ணமாக வளர்ந்து வளர்ந்து அவளுடைய பக்தி மதுர பாவமாயிற்று. அந்த கோதை தான் ரங்கநாத்தரை கல்யாணம் பண்ணிண்டா.